இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நல்லா கேட்ட ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ காய்ஸ், இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த படத்தோட அவுட்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல வாழ்ந்த வைக்கிங் இனத்தவர்களுக்கும் டிராகன்ஸ்க்கும் எப்பவுமே ஆகாது. இவ்வளவு வீரமான வைக்கிங் இனத்துல நம்ம குட்டி ஹீரோ கொஞ்சம் எல்லாத்துக்குமே பயப்படுவான். அப்படி இருக்கப்போ நானும் ஒரு டிராகனை கொண்டு காட்டுறேன்னு ட்ரை பண்ணி ஒரு டிராகனையும் பிடிச்சிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அவனோட லைஃபே மாறி போயிடுது. அப்படி என்னதான் ஆச்சுன்னு ரொம்பவே சுவாரஸ்யமா நம்மள ஒரு டிராகன் உலகத்துக்கே கொண்டு போன கதை தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். சோ வெல்கம் டு அவர் சேனல், திஸ் இஸ் ஸ்வேதா. இன்னும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அண்ட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிராகன்ஸ் இருக்க உலகத்துக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல கடலோரமா அமைஞ்சிருக்க பர்க்னு சொல்லப்படுற ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் ஏழு தலைமுறையா அங்கேதான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா ஒவ்வொரு கட்டிடமும் பாக்குறதுக்கு புதுசா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய இடங்கள்ல எலி தொல்லை கொசு தொல்லைன்னு இருக்கும். ஆனா இவங்களுக்கு டிராகன்ஸ் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இவங்க எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வைக்கிங்ஸ். இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு ஹிக்கப்ஸ். அவனை பத்தி தான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தால, பையன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயப்படுவான். எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ இவன் அப்படியே எப்படியுமா ஓடிட்டு இருக்க, டேய் நீ எதுக்குடா வெளியே வந்த, உள்ள போன்னு கத்திட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் சொன்னா பரவாயில்ல, அவங்க அப்பாவே டேய் இவனை எதுக்குடா வெளியே விட்டீங்கன்னு உள்ள தூக்கி போட்டுடுறாரு. இவர் தான் இந்த ஊருக்கே தலைவரும் கூட, ஸ்டாய்க் த பெஸ்ட். பார்க்கவே பயங்கரமா இருக்காருல்ல. சரி என்ன இந்த டிராகன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு கேட்க ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிராமமே வேட்டையாடிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ ஓடி வந்து ஒரு இரும்பு பட்டறையில நிக்கிறான். உள்ள ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காருல்ல, அவர் தான் கோபர். சின்ன வயசுல இருந்து இவருக்கு தான் அப்ரண்டிஸா வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப வெளியே பார்த்தா இவன் வயசுல இருக்க பசங்க எல்லாம் அசால்ட்டா டிராகன்ஸ வேட்டையாடிட்டு இருக்காங்க. அப்படியே மாசம் ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுத்து நடந்து வந்துட்டு இருக்கா, அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். சரி உள்ள போந்தே ஏதாச்சும் பண்ணி நம்ம ஹீரோயினை மடக்கிடலான்னு பார்த்தா கோபர் பிடிச்சு வச்சுக்கிறாரு. ஆனா என்னாலயும் ஒரு டிராகனை கொல்ல முடியும், ஐயாவோட திறமை உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, வேண்டாண்டா செல்லமே, வெளியே வந்தா நாங்க தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கணும், உள்ளவே இருன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த டிராகன்ஸோட நேம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டா ரகுல், இந்த கேர்ள் ஃபிரெண்டும் இதுவும் ஒண்ணு, எப்பவுமே இது கூட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. அடுத்து ரெண்டாவது ரெண்டு தலை இருக்க பாம்பு மாதிரி ரெண்டு தலை இருக்க டிராகன், ஒரு பக்கம் புகைய காக்கும் இன்னொரு பக்கம் நெருப்பு. அப்புறம் இதுதான் மான்ஸ்டர், த நைட்மேர். இது கூட சிறந்த வீரர்களால மட்டும்தான் சண்டை போட முடியும். ஆனா இந்த டிராகன்களே பார்த்து பயப்படுற ஒரு டிராகன் இருக்கு, அதுக்கு பேரு தான் நைட் ஃபியூரி. யாருமே அதை பார்த்தது இல்ல, அது சாப்பாட்டையும் திருடாது, ஆனா அதை குறி வச்சா எப்பவுமே தப்பாது. அதோட வேகத்தையும் சத்தத்தையும் வச்சுதான் அது நைட் ஃபியூரினே கண்டுபிடிப்பாங்க. பாருங்களேன், சும்மா சைன் வந்துட்டு போயிடுச்சு இல்ல, இப்ப காபரும் நைட் ஃபியூரி வந்திருக்கா, நான் ஹெல்ப் பண்ண போறேன், தயவு செஞ்சு வெளியே மட்டும் வந்துடாருன்னு சொல்லிட்டு போக, நம்ம தம்பி சும்மா இருப்பானா, அவன் செஞ்ச ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு அதை கொன்னே தீர்வன்னு ஒரு மலைக்கு ஓடி போய் அந்த எக்யூப்மெண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டு எய்ம் பண்ணி அடிக்க, ஏதோ ஒண்ணுல அடிச்சுட்டு மலைக்கு அந்த பக்கம் போய் விழுந்துருது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு சம சந்தோஷம், நான் நைட் ஃபியூரியவே பிடிச்சிட்டேன்னு கத்திட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தா ஒரு டிராகன் கிட்ட வகைய மாட்டேங்கிறான். அவங்க அப்பாவும் அவனை பார்த்துட்டு காப்பாத்துறாங்க, அந்த டிராகனை அடிச்சு துடத்திடுறாங்க. ஆனா நம்ம பையன் பண்ண வேலையில ஒரு பெரிய டவரு கீழே விழுந்துடுது, கிட்டத்தட்ட பாதி கிராமமே எரிஞ்சிடுது. அதோட இவங்க பிடிச்சு வச்சிருந்த டிராகன்ஸ் தப்பிச்சிடுது. நார்மலாவே இவனை நல்லா செய்வாங்க, இப்ப செலவா வேணும். ஆனா நம்ம ஹீரோவோ இந்த டிராகன்ஸ் எல்லாம் பறந்தா பறந்துட்டு போகுது, நான் நைட் ஃபியூரியவே பிடிச்சிட்டேன்னு சொல்றான். ஆனா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. அதோட தலைவரான ஹீரோவோட அப்பா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பேச ட்ரை பண்றான், ஆனா அவனை பேசவே விடாம ஃபர்ஸ்ட் இவனை உள்ள கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, இவன் வயசு பசங்க எல்லாம் இவனை செமையா கலைச்சு விட்டுடுறாங்க. நம்ம கோபுரம் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டே வர, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே புரியாது, ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு புரிய வைப்பேன்னு கோச்சிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம தலைவர் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸே நடத்திட்டு இருக்காரு. இந்த டிராகன்ஸ் எல்லாம் இருக்கு இருக்க அதிகமாகிட்டே இருக்கு, இதோட கூட்டம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம்னா நம்ம சேஃபா இருக்கலாம்னு சொல்ல, ஆல்ரெடி அங்க நிறைய பேர் போயிட்டு திரும்ப வரவே இல்லைன்னு சொன்னதும் நம்ம வைக்கிங்ஸ், இதுதானே நம்ம வாழ்க்கையே, நான் போக போறேன், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்க, யாருமே வர மாதிரி தெரியல, மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க. சரி என் கூட யாரெல்லாம் வரலையோ அவங்கெல்லாம் ஹிக்கப்ப பாத்துக்கணும்னு சொன்னவனே எல்லாருமே கை தூக்கிடுறாங்க. அப்படியே மீட்டிங்க முடிச்சுட்டு கோபர் கிட்ட, இந்த தடவை நீ வர வேணா, இங்கே இருந்து நம்ம பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுன்னு சொன்னதும் நம்ம ஏன் ஹிக்கப்பையும் இதுல சேர்த்துக்க கூடாது, அவனா அவெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நான் சின்ன வயசுல இருந்தப்போ எங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டேன், அப்பாவே பல டிராகன்ஸ் நான் அடக்கியிருக்கேன், இவன் என்னன்னா டிராகன்ஸ் பிடிக்க மிஷின் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் எப்படிடா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவான், அது போறாதுன்னு இவன் வெளியே வந்தாலே ஊர் மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, அந்த அளவுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு கத்த, நம்ம கோபுரம் சும்மா ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே, நீங்க லாக் பண்ணி ரூம்ல அவனை அடைச்சிட்டா மட்டும் அவன் ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, கட் பண்ணா நம்ம பையன் நிஜமாலுமே காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான், அவன் பிடிச்ச டிராகனை தேடி காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும்
எந்த ஒரு தடயமோ கிடைக்கல, ச கடவுள் கூட கருணை காட்ட மாட்டாங்களேன்னு வெறுத்து போக ஒரு மரம் முடிஞ்சு போயிருக்கிறத பாக்குறான். என்னடா இவ்வளவு பெரிய மரம் முறிஞ்சு போயிருக்கேன்னு எட்டி பார்த்தா நம்ம பையன் உண்மையாவே ஒரு டிராகன் அடிச்சிட்டான். அப்படியே கிட்ட போய் பாக்குறான், இவன் விட்ட அம்பனால அந்த டிராகன் உடம்பு முழுக்க சுத்திட்டு இருக்கு. இது கனவா இல்ல நிஜமா? ஓ மை காட், நான் இதை கொன்னுட்டேன்னு கிட்ட போய் பார்த்தா அது இன்னும் சாகவே இல்லை, ஒரு கத்து கத்தும் பாருங்களேன். பையன் தெரிச்சிடுறான், ஹே அசஞ்ச உன்னை நான் சுற்றுவேன், அயோகிக்க பயப்படாத, நீ ஒரு வைக்கிங், இது போதும் அவ்வளவுதான், எல்லாமே மாறப்போகுது, இதோட ஹார்ட்டை மட்டும் எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்து நான் உன்னோட லெவலே வேற லெவல் ஆகிடும்னு கிட்ட போவான். அப்பதான் அதோட கண்ணை காட்டுறாங்க, பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கும். இல்ல ஹிக்கப், நீ பாவம்லாம் பார்க்க கூடாதா, அதை கொன்னுடுன்னு கிட்ட போவா அந்த டிராகனோ, அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு கண்ணை முடிக்கும். பார்த்தா அவன் அந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்படியே கயிறு அவுத்த உடனே தாவி வந்து ஹிக்கப்பா ஐ டு ஐ பார்த்துட்டு ஒரு உருமு உருமும் பாருங்க, அவ்வளவுதான் நம்ம பையன் ஐயம்மா அப்படின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்படியே அன்னைக்கு நைட் ரூம்க்கு வரான். அவங்க அப்பா அவங்க கிட்ட பேசணும்னு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லடா, சாரிடா மகனே, ஆனா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன், நீ டிராகன்ஸை கொலை பண்ற ட்ரைனிங்ல கலந்துக்க போற, சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு பார்க்கலாம்னு போக, ஆனா நம்ம பையனுக்கு தான் தெரியும் அவனால டிராகன்ஸை கொல்ல முடியாதுன்னு. இல்லப்பா என்னால முடியாதுன்னு சொல்ல, ஏ என்னடா எப்பவுமே நீ தானே நம்பிக்கையா பேசுவ, இப்ப நானே சொல்றேன், நீ என்னோட பையன்டா, உன்னால முடியும், நாளைக்கு நாங்க டிராகன்ஸ் கூட்ட தேடி போக போறோம், நாங்க வரத்துக்குள்ள நீ பயங்கரமா ரெடி ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. பாருங்களேன், அவன் கேக்குறப்பெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்ப வேண்டாம்னு யோசிக்கிறப்ப எல்லாமே வந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் டிராகன் ட்ரைனிங் கொடுக்கற இடத்தை காட்டுறாங்க. அங்க கோபர் பசங்க கிட்ட, உங்கள்ல யாரு சிறப்பா விளையாடுறீங்களோ அவங்களுக்கு கிராமத்து மக்கள் முன்னாடி டிராகனை கொள்றதுக்கான வாய்ப்பு கொடுத்து பெருமைப்படுத்துவோம்னு சொல்றாரு. அதான் ஹிக்கப் தான் ஏற்கனவே நைட் ஃபியூரிய கொண்டுட்டானே, அப்ப அவன் ஏற்கனவே தகுதி அடைஞ்சிட்டான் இந்த பசங்க எல்லாம் கலாய்ச்சிட்டே போறாங்க. நம்ம கோபரும் விடுடா அதெல்லாம் கண்டுக்காதுன்னு அவனை சமாதானப்படுத்திட்டு சரி ஓகே ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒரு டிராகனை திறந்து விடுறேன், அதை நீங்க தான் அடக்க போறீங்கன்னு சொல்ல, ஹே ட்ரைனிங் எல்லாம் தரமாட்டீங்களா, அதை சண்டை போடுறப்ப நீங்களே கத்துப்பீங்கன்னு ஓபன் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு டிராகன் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்னு கேக்குறப்போ ஒரு ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஷீல்டு வேணும்னு சொல்ல, சூப்பர் அதை போய் எடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை பாருங்களா, பாவம் அவனால அதை தூக்க கூட முடியல. இப்ப கோபரும் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. டிராகன்ஸ்க்கு சவுண்ட் கொடுத்தா சரியா கண்ணு தெரியாது, ஒரு மாதிரி மங்கல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிராகனும் வாயில இருந்து நெருப்பு விடும்ல, அது எல்லாமே லிமிட்டட் ஷாட் தான். இந்த டிராகனுக்கு எத்தனைன்னு கேக்குறப்போ அந்த குண்டு பையன் கரெக்டா ஆறுன்னு சொல்லிடுறான். அந்த டிராகன்ஸை பத்தி இவன் அக்கு வேற ஆணி வேற ஆராய்ஞ்சு வச்சிருப்பான் போல. சோ ஒவ்வொரு ஷாட்லயும் ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. கரெக்டா லாஸ்ட் ஷாட்ல நம்ம ஹீரோ அது கிட்ட மாட்டிக்கிறான். கடைசி நேரத்துல கோபர் அவனை காப்பாத்திட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராகன்ஸ் கூட சண்டை போடுறப்போ ஒண்ணு நீங்க அதுங்களை சாகடிக்கணும், இல்ல அது உங்களை சாகடிச்சிடும்னு சொல்ல, அப்ப நீ மட்டும் எப்படி என்ன உயிரோட விட்டேன்னு நைட் ஃபியூரியா பத்தி யோசிச்சுக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கப்போ டிராகனோட செதுகள் இருக்கும், பார்த்தா சொயின்னு பறக்குது, ஆனா அதெல்லாம் ஒழுங்கா படக்க முடியாம கீழே விழுந்துட்டு இருக்கு. இப்பதான் அந்த டிராகனே அவன் தெளிவா பாக்குறனால அதை வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அதோட வாயில ஒரு பகுதி செதுஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, ஓ இதனாலதான் உன்னால பறக்க முடியலையோன்னு புரிஞ்சுக்கிறான். அப்படியே அவனை ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க, அவ்வளவுதான் நம்ம பையனுக்கு கொலை நடங்கிடும். அன்னைக்கு நைட் கோபர் இவங்களுக்கு டிராகன்ஸை பத்தின மேனுவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக அவனும் நிறைய டிராகன்ஸை பத்தி பாக்குறான். ஆனா நைட் ஃபியூரியோட பேர் மட்டும்தான் போட்டிருக்க, மத்தபடி எந்த விவரமும் இல்லை. அது ரொம்ப டேஞ்சரஸ், நீங்க அதை பார்த்தா மறைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க உயிர் பிழைக்க மாட்டீங்கன்னு போட்டிருக்கு. அப்ப அவன் வரைஞ்சிருக்கிற அந்த நோட்டை அது மேல தூக்கி போடுறான். அப்படியே கட் பண்ண அவங்க அப்பாவை காட்டுறாங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கப்போ ரொம்ப பனிமூட்டமா இருக்கு, அப்ப ஒரு பெரிய டிராகன் வர மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம பசங்களை காட்டுறாங்க, ட்ரைனிங் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்ப ஹிக்கப்போ காபர் கிட்ட, நைட் ஃபியூரிய பத்தி ஏன் எந்த புக்ஸ்லயுமே இல்லைன்னு கேட்க, ஏன்னா அதை பார்த்துட்டு அதை பத்தி சொல்றதுக்கு யாருமே உயிரோட இல்லைன்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல ஹிக்கப்பால எல்லாமே சொதப்புற மாதிரி இருக்கு, அதனால ஹீரோயின் செமையா கடுப்பாகி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நம்ம பெத்தவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கத நாளைக்கு நம்ம செய்யணும், நீ என்ன பண்ணலாம்னு இருக்க, ஃபர்ஸ்ட் அதை யோசின்னு சொல்ல கட் பண்ணா நம்ம பையன் காட்டுக்குள்ள போயிடுறான். நேத்தே அது பசியில வாடிட்டு இருந்துச்சுல, அதனால மீன் எடுத்துட்டு போனா அங்க அது இருக்காது, ஆனா அவன் பின்னாடியே தான் மறைஞ்சிட்டு இருக்கும். இந்த சீன்ஸ்ல நீங்க படமா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இவனும் மீன் எடுத்து காட்டினதும் பொறுமையா கிட்ட வருது, ஆனா அவனை பார்த்து முறைக்குது. அவனும் கையில இருக்கிற கத்திய தூரமா தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கியூட்டான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு வாயை ஓபன் பண்ணது, பார்த்தா அதுக்கு பல்லே இல்ல. ஏ நீ பொக்க வாயான்னு சொல்ல, டக்குன்னு ஷார்ப்பான பல்லு வெளியே வந்துட்டு அந்த மீனை இழுத்துட்டு போகுது. அதுவும் ஒரு மீன் பார்த்தலன்னு இன்னொரு மீன் இருக்கான்னு தேடுது. ஏ என் கிட்ட எல்லாம் எதுவும் இல்லைன்னு அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். சாப்பிட்ட மீன் இல்ல பாதி மீனை துப்பி அவனை சாப்பிட சொல்லி முறைக்குது. இவனும் வேற வழியே இல்லாம அதை சாப்பிட்டுட்டு சிரிக்கிறான். அவன் என்னெல்லாம் பண்றானோ அதே இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே அதை கிட்ட வந்து
தொடலான்னு போகிறப்போ அது விலகி விலகி போயிட்டுருக்கு. ஆனால் அப்படியே டைம் ஆக இவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகிடுது. இவன் வரையிறதை பார்த்துட்டு அதுவும் மரத்தையே பிடுங்கிட்டு வந்துட்டு அதுவும் வரையுதாமா, இக்க பார்த்து தெரியாமல் மிரிச்சிடுவான். அது முறைக்கும் பாருங்கள், இந்த சீன்ஸ்லாம் செம ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஹிக்க பயந்துட்டே அதை டச் பண்ண கிட்ட வர அதுவே அதோட தலையை கொண்டு வந்து அவன் கை கிட்ட வச்சுக்கோ. அவ்வளோதான், இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நைட் காபர் பேசிகிட்டு இருக்கப்போ அவரோட காலும் கையும் போன கதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம டிராகனோட ரெக்கையை உடைச்சிட்டா அதால் பறக்க முடியாது, பறக்காத ஒரு டிராகன் செத்ததுக்கு சமம்னு சொல்ல இவனுக்கு அதை கேட்டதும் குற்ற உணர்ச்சி ஆகிடுது. ஏன்னா இவனால தானே அந்த டிராகன் இப்போ பறக்காம போயிடுச்சு. இவன் பட்டறையில வேலை பார்க்கறனால இவனே ஒரு ரெக்கையை உருவாக்கி அது கிட்ட கொண்டு போறான். அதுக்கு ஒரு ட்ரம் நிறைய மீன்களை கொடுத்து அதை சாப்பிட வச்சு நம்ம வேலையை பார்ப்போம்னு பண்ணா அது ஒரு மூஞ்ச ஒரு மாதிரி அருவறுப்பா பண்ணுது. பார்த்தா அது ஒரு ஈல் ஃபிஷ். அதை கையில எடுத்து காட்டினதும் பயப்படுது. ஓ, உனக்கு இது பிடிக்காதா, எனக்கும் பிடிக்காதுன்னு தூக்கி போட்டுடுறான். அப்படியே அது சாப்பிட்ற கேப்ல அந்த ரெக்கையும் பொருத்திடுறான். அதுக்கு ஏதோ ரெக்கை வந்த மாதிரி ஃபீல் ஆகுது, பறக்கிறதுக்கு ரெடி ஆகுது. அவனை வச்சுக்கிட்டே பறக்குது, ஆனா கரெக்டாவே வேலை செய்ய மாட்டேங்குது. ஹிக்கப்போ அதை பார்த்துட்டு அதை காத்து வாக்கில ஆட்டுறான், அப்ப கரெக்டா வேலை செய்யுது. அவன் வால்ல இருக்கிறத பார்த்துட்டு உதறி விட்டுட்டு பறக்கலான்னு போறப்போ அதுவும் சேர்ந்து கீழே விழுந்துடுது. இது ஆர்டிபிஷியல் ரெக்கனால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்த நாள் ரெண்டு தல டிராகன் கூட இவங்களாம் சண்டை போட போறாங்க. அதுல ஒன்னு புகை வீடும், இன்னொன்னு நெருப்பு கக்கும். அது கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு காபர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. புகையெல்லாம் நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம், ஆனா அது நெருப்பு கக்கிறதுக்கு அதுக்கு ஸ்பார்க் வேணும். அதனால அதோட தலையை மட்டும் நினைச்சிட்டா அதால நெருப்பு கக்க முடியாதுன்னு சொல்ல எல்லாருமே வாலியை வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. ஒவ்வொருத்தரா அவுட் ஆகிட்டே இருக்காங்க. லாஸ்டா நம்ம தலைவனை அட்டாக் பண்ண வர எல்லாருமே பயந்துடுறாங்க. ஆனா இவன் அந்த டிராகனே மிரட்டிட்டு இருக்கான். என்னன்னா அந்த ஈல் ஃபிஷ் வச்சு பயமுறுத்தி அதை கூண்டுக்குள்ளவே அடைச்சிடுறான். அவ்வளவுதான், எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹிக்கப்பும் அதுலயே உட்காந்து டிராவல் பண்ற மாதிரி ஒன்னு செஞ்சு பாக்குறான். ஆனா அவனுக்கு பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துடுறான். அப்புறம் இவன் செஞ்ச துடுப்ப அவன் காலோட ஜாயின் பண்ணிட்டு பறக்க பாக்குறான். அப்பவும் கீழே விழுந்துடுறாங்க. எப்படியாச்சும் இதை பறக்க வைக்கணும்னு பாக்குறான். கூடவே டிராகன்ஸ் பத்தியும் நல்லா ஸ்டடி பண்ணிக்கிறான். டிராகன்ஸுக்கு புர்கல்லாம் பிடிக்கும் போல ஏதோ குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கு. இதுவும் ஒரு வீக்னஸ் புரிஞ்சுக்கிறான். அப்படியே அடுத்த நாள் நம்ம பையன் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ண அவ்வளவுதான், அங்க பேச்சே இல்லை. அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் பரவாயில்லையே, இவன் நல்லா அடக்குறானேன்னு பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ண நைட் ஃபியூரிக்கு சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கப்போ கழுத்துக்கிட்ட சொரியும் போது பொத்துன படுத்து கீழே தூங்கிடுது. இங்க ட்ரைனிங்லயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஐயாவை இப்ப ஹீரோ மாதிரியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம நைட் ஃபியூரி கூட விளையாடுறப்போ சூரிய ஒளியில ஸ்டீல் காட்டினா வெளிச்சம் வரல, நம்ம கூட சின்ன வயசுல எல்லாம் விளையாடி இருப்போமே, அப்படி பண்றப்போ இதுவும் விளையாடிட்டு இருக்கு. அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இன்னொரு டிராகனையும் அடக்கிடுறான். இப்ப ஹிக்கப்க்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸே வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து எரியுது, ஏன்னா அவ தானே முன்னாடி ஃபேமஸா இருந்தா. அப்ப அவ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கப்போ ஹிக்கப் எங்கேயோ பதிங்க பதிங்க போறதை பாக்குறா. ஆனா அவன் தப்பிச்சிடுறான். இப்ப ஒரு வண்டி மாதிரியே அதுக்கு செட் பண்ணி ஃபர்ஸ்ட் கயிறு கட்டி பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. பாருங்களேன், அதுக்கு பிரேக் எல்லாம் செட் பண்ணிருக்கான். அப்ப கீழே விழுறப்போ கயிறு மாட்டிக்குது, கட் பண்ண முடியல. அதனால ஊருக்குள்ளேயே மறைச்சு கூப்பிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோயின் கண்ணில் மாற்ற மாதிரி போறான், பட் எஸ்கேப். இப்ப அடுத்த நாள் காலையில ஸ்டாய்க் த பெஸ்ட், அதாவது கிராமத்தோட தலைவர், டிராகன்ஸோட கூட்ட தேடி போயிருந்தாங்கல்ல, அவங்க திரும்பவும் வந்துடுறாங்க. பார்த்தா கப்பல்லாம் ரொம்ப சேதாரம் அதிகமாவே இருக்கு, நிறைய பேர் இறந்து வர போயிட்டாங்க. ரொம்பவும் சோகமா வரும்போது எப்படியோ நீ என்னை விட சோகமா தானே இருப்பேன்னு கோபர் கிட்ட கேட்க, இல்லப்பா நாங்களாம் செம்ம ஹாப்பியா இருக்கோம்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, ஹிக்கப் ஏதாவது ஊரை விட்டு ஓடிட்டானா என்னன்னு கேட்க, ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து ஹிக்கப் வேற மாதிரி பண்றாங்க தெரியுமா, என்னமா டிராகன்ஸ் அடக்குறான்னு சொல்றாங்க. நம்ம தலைவருக்கு செம ஷாக் ஆகிடுது. கட் பண்ணா ஹிக்கப் இப்போ பொக்கவாயம் கூட வேற லெவல்ல பறந்துட்டு இருக்கான். நான் மூவியில பார்த்தப்போ ஏதோ நானே பறந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஹிக்கப் இருந்தா மட்டும்தான் இதால பறக்க முடியும். சரிவா இன்னும் நம்ம மேல போலாம்னு பறக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டை கீழே விழுந்துருது. அந்த பேப்பரை பிடிக்கிறேன்னு போய் இப்ப ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஆனா பொக்கவாயா கிட்ட வாடான அந்த டிராகன் மேல ஏறி இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்க ட்ரை பண்றான். கீழே விழுறப்ப எதை படிக்க முடியும், அதனால அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு சும்மா இவனே கண்ட்ரோல் பண்ணி போவான் பாருங்க, செம்மையா இருக்கும். மேல போயிட்டு நம்ம சாதிச்சிட்டோம்னு கத்த அதுவும் கத்தும், வாயிலிருந்து நெருப்பு வர அவ்வளவுதான், மூஞ்சி ஃபுல்லா கரியோட உட்கார்ந்து இருப்பான். நான் பொக்கவாயன்னு சொல்றேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம ஹீரோ செல்லமா அவனை அப்படிதான் கூப்பிடுவான், அண்ட் குட்டி பையனும் கூப்பிடுவான் அந்த டிராகனை. அதனால மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா உட்கார்ந்து இருக்கப்போ அங்க சில குட்டி டிராகன்ஸ் எல்லாம் வந்து மீனுக்காக இது கூட சண்டை போட்டுட்டு அடி வாங்கிக்கும். தேவையா உனக்கு தேன் மிட்டாய் சைஸ்ல இருந்துட்டு பொறி உருண்டைக்கு ஆசைப்பட்டா அப்படிதான்னு ஹிக்கப் அதுக்கு ஒரு மீன் துண்டை போட்டதோ அழகா அது சாப்பிட்டுட்டு வந்து அவன் கிட்ட உட்காந்துக்கும். அவனும், நாங்க தான் இத்தனை வருஷமா உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்துட்டோம், டிராகன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டானவங்கன்னு சொல்றான். கட் பண்ணா ஹிக்கப் அவனோட ரூம்ல உட்காந்துட்டு நம்மளால டிராகன்ஸை கொல்ல முடியாதுன்னு நமக்கே தெரியும், அதை மத்தவங்களுக்கு
எப்படிடா புரிய வைக்கிறதுன்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கப்போ அவங்க அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஊர் மக்கள்லாம் பேசினாங்கப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, நாளைக்கு உன்னோட ஃபைனல் எக்ஸாம் நீ செலக்ட் ஆயிட்டனா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் அந்த போட்டி நடக்குது. ஹிக்கப் அதை ஈஸியா கவுத்துடுறான். அப்ப அந்த கிராமத்துல இருக்க பெரியவங்க எல்லாம் ஹிக்கப்ப செலக்ட் பண்ணிடுறாங்க. நாளைக்கு அவன் எல்லார் முன்னாடியும் டிராகன்ஸ கொல்ல போறான். அதனால காட்டுக்கு போயிட்டு, சரிடா பகவாயா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், திரும்ப வரவே வேண்டாம்னு பேசிட்டு வரான். பார்த்தா அங்க ஹீரோயின் தான் இருக்கா. எனக்கு தெரியும்டா நீ யார் கூடயோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கன்னு, ஒழுங்கா சொல்லுடான்னு சண்டை போட அந்த குட்டி பையனும் பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்ண போக, ஹே இருங்க இருங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லி அவனை சமாதானப்படுத்துறான். ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள அதை பார்த்து பயந்து போய் ஊருக்குள்ள சொல்லலாம்னு போக, நம்ம ஆள் அவளை பிடிச்சி ஒரு பெரிய மரத்துல தொங்க விட்டுடுறான். ஹீரோயினோ என்னை விட போறியா இல்லையான்னு கத்திட்டு இருக்கா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுன்னு குட்டி பையன் மேல அவளை ஏத்திட்டு, டே கெஸ்ட் வந்திருக்காங்க பொறுமையா பரடான்னு சொல்ல ஐயா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு மின்னல் வேகத்துல பரப்பாப்ல. நம்ம ஹீரோயினும் ஐயோ என்ன மன்னிச்சுடு, தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விடுன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் பொறுமையா பறக்கும். அப்படியே ஊரெல்லாம் சுத்தி காட்டுது, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா, கூடவே நம்ம குட்டி பையனையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்ப குட்டி பையன் திடீர்னு பயப்படுறான், என்னடா ஆச்சுன்னு கேக்குறப்போ ஒரு நூத்து கணக்கான டிராகன்ஸ் ஒரு மலைக்குள்ள போயிட்டு சாப்பாடெல்லாம் அதுக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இதுங்க சாப்பிடாம உள்ள போட்டுட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய டிராகன் வந்து அதை சாப்பிட்டு போகுது. தலையே பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்குல்ல. இவங்க இருக்கிறத பார்த்துட்டு இவங்களையும் சாப்பிட வர மத்த டிராகன்ஸ் எல்லாம் பறக்கிறப்போ எப்படியோ தப்பிச்சு இவங்க வெளியே வந்துடுறாங்க. உங்க அப்பா அவளை கண்டுபிடிக்க முடியாததை நீ கண்டுபிடிச்சிருக்க, உடனே இதை போய் சொல்லி ஆகணும்னு போக அவன் தடுத்துடுறான். சரி எனக்கு புரியுது, இந்த டிராகனுக்காக நீ பாக்குற, ஆனா நம்ம வைக்கிங்ஸ் இதுங்களை நம்ம கொன்னே ஆகணும்னு சொல்றப்போ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நான் ஊர் மக்கள் முன்னாடி நாளைக்கு ஒரு விஷயத்த பண்ண போறேன், எல்லாருக்கும் கண்டிப்பா புரிய வைப்பேன்னு சொல்ல அவளும் நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். இவன் தலையை சொறிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க நம்ம குட்டி பையனும், சரி போதுண்டா அவ கிளம்பிட்டா ரொம்ப வழியாதுன்னு போய் பக்கத்துல நிற்பான். அடுத்த நாள் ஆகுது, ஊரே கொண்டாட்டமா ஹிக்கப்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மான்ஸ்டர் த நைட் மேர்னு சொல்லப்படுற ஒரு டிராகனை திறந்து விடுறாங்க. ஆனா நம்ம பையனுக்கு தான் கொலை பண்ற ஐடியாலாம் இல்ல இல்ல, அதனால வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா அடி பண்ணிய வைக்கிறப்போ அவங்க அப்பாவுக்கு கோவம் விழுந்து எழுந்து ஒரு சுத்தியில வச்சு ஒரு தட்டுவாங்க பாருங்க, அவ்வளவுதான் அதுக்கு சமையா கோவம் வந்து இவனை துரத்திட்டு இருக்கு. இங்க ஹிக்கப் கத்துறது தூரத்துல இருக்க நம்ம குட்டி பையனுக்கு கேட்டு பறக்க முடியலனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேயே வந்து ஒரு சமையா என்ட்ரி கொடுத்து அவனை காப்பாத்திருது. ஹிக்கப்பும் இங்க இருக்காத போன்னு கத்த ஊர் மக்களும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைமா நைட் ஃபியூரிய பாக்குறதுனால எல்லாருமே சேர்ந்து அதை புடிச்சிடுறாங்க. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா, அது ரொம்ப நல்ல டிராகன், இதை விட பெரிய டிராகன்ஸ் எல்லாம் அந்த கூட்டுல இருக்குன்னு சொல்லி உளறிடுறான். ஓ அப்ப நீ கண்டுபிடிச்சு எங்க கிட்ட சொல்லலன்னு கோவப்படுறாங்க. நான் இல்லப்பா அந்த டிராகன் தான் கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி வாய முடிக்கிறான். அதான் இப்ப தெரிஞ்சிருச்சு, அதனால ஒட்டுமொத்த படையையும் திரட்டிட்டு பொக்கவாயின வழி காட்டுறதுக்காக சிறை பிடிச்சிட்டு கிளம்புறாங்க. அங்க அவ்வளவு பெரிய டிராகன் இருக்கிறது தெரியாம ஒரு வீரத்துல போயிட்டு இருக்காங்க. இங்க ஹிக்கப்போ குட்டி பையனை கூப்பிட்டு போற சோகத்துல நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோ என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு வைக்கிங்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கப்போ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நம்ம 300 வருஷமா டிராகன்ஸ கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா அதுங்களுக்கும் மனசுலாம் இருக்கு, நம்ம தான் அவங்கள சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்றான். இவங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அந்த குட்டி பையனோட கண்ணை பாக்குறப்போ நான் என்னையே பாக்குறேன், அதை பயந்து போன மாதிரி தான் நானும் பயந்து போயிருக்கேன்னு சொல்ல, ஆமா கரெக்ட் தான், இப்ப ஆனா இன்னும் அது பயந்து போயிருக்குமே, என்ன பண்ண போறேன்னு கேட்க, எப்பவும் போல முட்டாள்தனமா பண்ண போற, நீ எப்பவுமே அதானே பண்ணுவ, அப்ப இன்னும் வித்தியாசமா உன பண்ண போறேன்னு அவனோட கேங்க கூப்பிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிராகன்ஸ் ஃப்ரெண்ட் பிடிக்கிறான். கட் பண்ணா அவங்களும் அந்த தீவு இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. நம்ம நைட் ஃபியூரியோ கரெக்டா வழி காமிச்சிருது. அங்க போருக்கு முன்னாடி என்னெல்லாம் செட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒரு நெருப்பு பந்த பறக்க விடுறாங்க. அங்க ஆயிரக்கணக்கான டிராகன்ஸ் இருக்கும், இவரு உள்ள போயிட்டு கத்தினதும் எல்லாமே பறந்துருது. சரி ஓகே வாங்க வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் கூட்ட கலைச்சிட்டோன்னு போக, அப்போ உள்ள இருந்து ஒரு பெரிய உருமல் சத்தம் கேக்குது. போர் இன்னும் முடியல, ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களை எல்லாம் பின்னாடி போக சொல்லுங்கன்னு ஆர்டர் கொடுக்க, அப்ப ஜெயசாண்டிக்கான ஒரு டிராகன் மலையவே உடைச்சிட்டு வந்து நெருப்பு கக்கி அவங்க கப்பலையே நாசம் பண்ணிடுது. அந்த கப்பல தான் வர நைட் ஃபியூரியை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப என்னடா பண்றது, நம்ம பையன் அப்பவே சொன்னானேன்னு அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு வானத்துல நம்ம பசங்க டிராகன்ஸோட பறந்துட்டு வந்து அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோபரும் நீ ஒருத்தர் தானே தடுக்க பார்த்த, இப்ப அவன் ஒரு கூட்டத்தையே சேர்த்து வச்சிருக்கான், என்ன பண்ண போறேன்னு சொல்ல, இப்ப ஹிக்கப்பும்
அது எப்படியாச்சும் நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, நான் நைட் ஃபூரிய போய் கூப்பிட்டு வரேன்னு நம்ம குட்டி பையனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பசங்களும் அதை கோவப்படுத்தி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹிக்கப்போ நைட் ஃபூரியோ கப்பலோட தண்ணியில விழுந்துடுறாங்க. அந்த சங்கிலியை வர ஆவுக்க முடியல. இவனும் காப்பாத்த ட்ரை பண்ணி அவனோட மூச்சே நின்னு போற மாதிரி ஆக அவங்க அப்பா வந்து காப்பாத்தி வெளியே விடுறாங்க. அச்சுச்சோ, அப்ப நைட் ஃபூரிய என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறப்போ அவர் அதையும் காப்பாத்தி விட அவரையும் சேர்த்து காப்பாத்தி வெளியே எடுத்துட்டு வந்து போடுது நம்ம நைட் ஃபியூரி. நம்ம அப்பாவும், என்ன மன்னிச்சிடுப்பா, நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல, இல்லப்பா நம்ம வைக்கிங், நம்ம தான் நம்ம மக்களை காப்பாத்தணும்னு சொன்னதும் உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடான்னு சொல்றாங்க. ஒரு சூப்பரான பிஜிஎம்மோட ஒரு ரவுண்ட் அடிச்சு சும்மா மின்னல் மாதிரி அட்டாக் பண்ண பாருங்க, அந்த பெரிய டிராகனே கீழே விழுந்துடும். அதுவும் இவங்க பிளான் பண்ண மாதிரியே ரக்கையை விரிச்சிட்டு மேல பறக்கும். நம்ம ஹிக்கப்பும் மேல இருக்கிற மேகம் மூட்டத்துக்கு நடுவுல அந்த டிராகனை கூப்பிட்டு போயிட்டு மறைஞ்சு மறைஞ்சு தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த டிராகனுக்கு கோவம் வந்து நெருப்பு மழையை கக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம குட்டி பையனோட வால்ல பட்டு அது பத்திக்குது. இப்ப கொஞ்ச நேரம் தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஃபாஸ்டா பறந்து போய் நெக்ஸ்ட் ஷாட் அது வாயை ஓபன் பண்றப்போ வாயிலே ஒரு மின்னல் சக்தியை விட அது அப்படியே கீழே விழுந்து வெடிச்சு செதறுது. ஆனா நம்ம ஹிக்கப்க்கு அந்த பிளாஸ்டால மைக்க வந்து நெருப்பிலே கீழே விழ பின்னாடியே அவனை காப்பாத்துறதுக்காக நைட் ஃபியூரியும் போகும். அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணா இவங்க எங்கடா போனாங்கன்னு நம்ம பசங்களை தேடுறப்போ நைட் ஃபியூரி ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கோம். அங்க ஹிக்கப் இருக்க மாட்டான். என் பையனை நானே கொண்டுட்டேன், நீ ஆச்சும் உயிரோட இருக்கேன்னு அழுதுட்டு இருக்கப்போ அதோட ரெக்கையை ஓபன் பண்ணது. பார்த்தா ஹிக்கப்ப சேஃபா உள்ள வச்சு லேண்ட் ஆகிருக்கு. அவ்வளவுதான், இப்ப எல்லாருமே சந்தோஷமா குதிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹிக்கப்பும் முழிச்சு பாக்குறப்போ நம்ம குட்டி பையன் கிராமத்திலேதான் இருக்கான். டேய், நீ எப்படிடா இங்க வந்தன்னு அவனை தள்ளி விட்டுட்டு எழுறப்பதான் அவனுக்கு ஒரு செம ஷாக்கு. அந்த விபத்துல அவனுக்கு ஒரு கால் போயிருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் அவன் ஃபீல் பண்ணாம உனக்கு ஒரு ரெக்க போயிடுச்சு, எனக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கப்போ வெளிய பயங்கரமா சத்தம் வருது. என்னன்னு எட்டி பார்த்தா ஊர் ஃபுல்லா டிராகன்ஸா இருக்கும். போச்சுடா, நம்ம செத்துட்டோம்னு யோசிக்கிறப்போ அவங்க அப்பாவும், இப்படி ஒரு ரெவல்யூஷன் ஒன்னாலதான் ஆச்சு, எனக்கு ஒரு நினைச்சு பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க காபரும் வந்துட்டு நம்ம குட்டி பையனுக்காக செஞ்ச ரெக்கையை கொடுக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு செஞ்சிடுறாங்க. அப்படியே அதை எடுத்து மாட்டிக்கிட்டு ஜாலியா பறக்கிறாங்க. இதுதான் பக், நாங்க தான் வைக்கிங்ஸ், இதுக்கப்புறம் இங்க கூட டிராகன்ஸும் இருக்கும்னு ஹாப்பியா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இதுக்கு இன்னும் 2 பார்ட்ஸ் இருக்கு. இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேனா இன்னும் 2 பார்ட்ஸும் நான் போஸ்ட் பண்றேன். சோ நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரான ஒரு ஹாரர் மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா வாக்ஸ் தமிழ். பை பை.